இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் சர்க்கரை நோயின் அளவு பாதிப்பானது நாள்தோறும் மேலும் பொழுதுதோறும் மேலும் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இந்த சர்க்கரை வியாதியை இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மூலம் அதை எப்படி கட்டுக்குள் வைப்பது மற்றும் அதை அந்த நோயிலிருந்து விடுபடுவது என்பதற்காக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த நிகழ்வானது இன்றைய நிகழ்வில் இந்த நோய்க்கு சர்க்கரை நோய்க்கு இயற்கை மருத்துவம் மூலம் எப்படி தீர்வு காண்பது மற்றும் இதை அனைத்து மக்களுக்கும் கிராமப்புற மக்களுக்கும் எடுத்து சென்று நமது தேசத்தந்தை காந்தியின் கனவான இயற்கை மருத்துவத்தை அனைவருக்கும் கொண்டு சென்று இந்த சர்க்கரை வியாதி இல்லாத ஒரு பாரதம் உருவாக்க வேண்டும் என்பதே இந்திய இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா சங்கத்தின் ஒரு திட்டம். இந்தியா நேச்சுரோபதி யோகா கேந்திரா கிளினிக் என்ற அமைப்பினுடைய தலைவராக இருந்து இன்று இது நேச்சுரோபதி யோகா கேந்திரா படித்திருக்கிற பிஎன்எஸ் மருத்துவர்களுடைய சங்கத்தினுடைய ஆதரவில் செயல்பட்டு கொண்டிருக்கிற நேச்சுரோபதி யோகா கேந்திரா கிளினிக் ஒரு மாதிரி திட்டமாக செயல்பட்டு 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திட்டம் வெற்றி அடைந்திருக்கிறது. இந்த திட்டத்தினுடைய வளர்ச்சியாக வருகிற ஜனவரி 28ஆம் தேதி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இந்த திட்டத்தினுடைய வெற்றி விழா அன்று செயல்பட அதற்கான ஆதரவினை மத்திய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. இது இந்திய இயற்கை மருத்துவர் சங்கம் பிஎன்எஸ் மருத்துவர் சங்கமும் இணைந்து இந்த திட்டத்தை வெற்றி விழாவை வருகிற 25ஆம் தேதி ஜனவரி 25ஆம் தேதியும் மற்றும் ஜனவரி 28ஆம் தேதியும் இந்த விழாவை திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் செயல்படுத்த உள்ளோம். பிஎன்எஸ் மருத்துவர்களுக்காக பிரத்யேகமான மெடிக்கல் வேல்யூ ஃபெசிலிட்டேட்டர் என்ற திட்டத்திற்கு பிஎன்எஸ் மருத்துவர்கள் வேலைவாய்ப்பினை கருத்தில் கொண்டு மத்திய அரசாங்கத்தினுடைய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிராவல் அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட்டினுடைய இயக்குனர் அவர்கள் இந்த துறைக்கு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறார். மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் சார், மக்கள் அக்செப்ட் பண்ணாங்கன்னா போதும். ஸோ அதோட முயற்சி தான் இது. நம்ம இது வந்து கிராமப்புறத்தில் கொண்டு போகிறது அதுதான். இன்றைக்கி வந்து நம்ம ஜட்ஜையை பேசும்போது தெளிவாக சொன்னாங்க, ஸோ சர்க்கரை நோய்ங்கிறது வந்து மாத்திரை சாப்பிட்டா சரியெல்லாம் ஆகாது கண்டிப்பாக. ஸோ அதை புரிதல் கொண்டு வந்தாலே போதும், நம்ம வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். உணவில் வந்து என்னென்ன நாங்கள் உணவில் வந்து என்னென்ன சார், உணவில் நம்ம சொன்ன மாதிரி அதாவது மாவுச்சத்து உள்ள உணவுகளை குறைக்கணும் சார். ஸோ அதுமாதிரி லோ கலோரி டயட், அது மாதிரி பார்த்திங்கன்னா புரதச்சத்து உள்ள உணவு. நம்ம இந்திய உணவில் அதிகமாக என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அதிகமான மாவுச்சத்து உள்ள உணவு, கார்போஹைட்ரேட் தான் இருக்குது. ஸோ அதை தவிர்த்து நம்ம புரதச்சத்து உள்ள உணவுகளையும் சரிவிதமான உணவும் எடுத்தாலே நம்ம சரி பண்ண முடியும். இதில் இயற்கை மருத்துவத்தில் நிறைய சிகிச்சை முறைகள் இருக்குது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாகவே இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கு ஒரு நேரம் உணவை நம்ம எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் மூலமாக என்ன பண்ணலாம், சர்க்கரை நோயை நம்ம கட்டுக்குள்ளேயும் வைக்கலாம், ரிவர்சிபிள் பண்ணலாம். ஸோ அதுக்கான முயல்வு தான் இது. கண்டிப்பாக இதை வந்து எல்லாரையும் மீறி மக்களுக்கு பயன் இருந்ததுன்னா இது கண்டிப்பாக வந்து வெற்றியடையும், கண்டிப்பாக இருக்கும், வெற்றியாகவும் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம என்ஜிஓஸ் மூலமாகவும் மக்கள் இது நிறைய முகாம்கள், ஸோ இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா முகாம்கள். ஸோ நான் எங்களோட திட்டமே என்னென்னா இன்றைக்கி தமிழக அளவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது இயற்கை மற்றும் யோகாவுக்கு. கிட்டத்தட்ட 50 மருத்துவமனைகள், பெரிய இயற்கை யோகா மருத்துவமனைகள் இருக்குது. அரசு சரப்பில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 135 கிளினிக் இருக்குது. ஸோ இதில் எல்லா இடத்துலையுமே நம்ம அந்த திட்டத்தை வந்து மக்களுக்கு அது ஒரு முகாம் மூலமாகவோ இல்லை சிறப்பு திட்டங்கள் மூலமாக, ஒரு ஹாஸ்பிட்டல்லே பார்த்திங்கன்னா இது 5 நாள் ப்ரோக்ராம், 10 நாள் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி ஆரம்பித்து இதை வந்து ஒரு பெரிய லெவலில் பண்ணணும் தான் திட்டம். கண்டிப்பாக எல்லாரோட சப்போர்ட், உங்களோட சப்போர்ட், எல்லா மக்களோட சப்போர்ட்டர் கண்டிப்பாக இது வெற்றி அடையும்.